வயசுல நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டிருப்பீங்க தெரியுமா? ஒரு லோன் சாக்கிட்ட கடன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசரம்? உங்களதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சு? சாரி சார், கொஞ்சம் பாக்கெட் மணி கிடைக்கோன்னு நினைச்சுதா நாங்க இதெல்லாம் செஞ்சோம். எங்களுக்கே தெரியாம அங்க ஒரு ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டோம் சார். ஸ்கேமா? அதுல நீங்க எப்படி விழுந்தீங்க? பேரண்ட்ஸ்க்கு தெரியாம பணம் சம்பாதிக்க ஏதாவது வழி இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் இன்டர்நெட்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் ஒரு ஆன்லைன் கேமால அவன் லைஃபே மாறிடுச்சுன்னு சொன்னான். அந்த ஆன்லைன் கேமை விளையாடி வின் பண்ணா வீட்டில இருந்தே பணம் சம்பாதிக்கலாம், நீங்களும் என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னான். நம்ம பேசுனது எங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. நாங்களும் அதையெல்லாம் நம்பி அந்த கேமை விளையாட ஆரம்பித்தோம். ஜெயிக்கிற பாயிண்ட்ஸை 10 நாளைக்கு அப்புறம் பணமாக மாற்றிக்கலாம். அதுதான் அந்த கேமோட ரூல். ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாருமே வின் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். கேம் பாயிண்ட்ஸ், லெவல் போனஸ்னு எல்லாமே கொடுத்தாங்க. நிறைய பணம் கிடைக்க போதுன்னு நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஆனால் ஒரு 5-6 நாளைக்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று போக ஆரம்பித்தோம். கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே போச்சு. தோற்று போன பணத்தை எப்படியாச்சும் மறுபடியும் ஜெயிச்சிடலாம்னு நினச்சோம். கேமை கண்டினியூ பண்ண இன்னும் பணம் தேவை. ஆனால் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ஆப்பில் போஸ்ட்பெய்ட் கேமிங்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதை சூஸ் பண்ணால் இப்போ விளையாடிட்டு அப்புறமா பணம் கட்டலாம். முதல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் பணத்துக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் எடுக்க நாங்கள் ரெடியாக இருந்தோம். ஆனால் எங்களோட பேட் லாக் அதுலேயும் தோத்துட்டோம். ஒரு நாள் அந்த கேமை நடத்துகிறவர் எங்களை தேடி வந்தார். எல்லாம் இந்த கேமால் வந்தது. வேற ஏதாவது யோசிக்கணும். ஏய், முத கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுங்க, அப்புறம் எங்கேருந்து போகலாம். யார் நீங்க? நாங்க எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும்? நான் யாருங்கிறது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க 3 பேர் யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்பியர்ஹெட் 59, ஸ்பேஸ் சேசர், ஏபெக்ஸ் கேமர் 007. உங்க யூசர் நேம் தானே? எங்களை ஏமாத்திட்டு நீங்க எங்கேயும் போக முடியாது. இல்லை, நாங்கள் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ நல்ல பசங்களாடா நீங்களா? அப்புறம் ஏன் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணீங்க? டேய், கேமில் தோற்ற காசை எப்படா கொடுக்க போறீங்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிற அந்த கேமை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் தான் வேணும். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? பொடி பயில, யார்டா பாயிர? டேய், ப்ரூஃப் இல்லாமலடா இவ்வளோ தூரம் உங்களை தேடி நான் வந்துருங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் கேம் விளாட்றீங்க, விளாட்றப்ப எவ்வளோ காசு தோத்தீங்க, மொத்தத்துக்கும் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு. இதை பாருங்க, 3 பேருக்கும் 4 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே என் பணம் என்கிட்ட வந்தாகணும். வரல முத உங்கள் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் போலீஸை ரிப்போர்ட் பண்ணுவேன். உங்க 3 பேரோட வாழ்க்கையையும் நாசம் பண்ணிருவேன். பணத்துக்காக என்ன செய்யறது, யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் நாங்கள் பயந்து போயிருந்தோம். அப்போ தான் அந்த கேமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதில் ஒரு லோன் ஷாக்கோட கான்டாக்ட் நம்பர் இருந்துச்சு.
தேவாவை மீட் பண்ணி அவன் கிட்ட அதிகமான வட்டிக்கு கடனை வாங்கினோம். அதை வச்சு கேம்ல தோத்த பணத்தை திருப்பி கொடுத்தோம். ஆனா நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு அப்போ எங்களுக்கு புரியல. என்கிட்ட படம் அங்கக்குள்ள என்ன சொல்லி கேட்டீங்க? நான் ஒருக்கா ஒரு வாரத்துல திருப்பி கொடுக்குற சொல்லிட்டு வாங்கினீங்க. படம் கேட்கக்குள்ள மட்டும் வாய்கிளியா வெக்கனையா பேசுனீங்க? பேசுங்கடா. கேம்ல ஜெயிச்சிருவோம் நினைச்சுதா வாங்கணும். ஆனா நாம நினைச்ச மாதிரி ஏதோ நடக்கல. அது உங்க தப்பு, என் தப்பு இல்லை. என் காசு எனக்கு வேணும். நீங்க கொடுக்கலன்னா உங்க அம்மா அப்பாட்ட நான் வாங்கிக்குவேன். சார் ப்ளீஸ், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தெரியக்கூடாது. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விடுங்க. இனிமே நாங்க கடனே வாங்க மாட்டோம். மன்னிக்கிறதுக்கு நானா சமூக சேவையா செய்யறேன்? என் அப்பாவுக்கு தெரிஞ்ச எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அப்ப இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்கு. நீங்க எல்லாம் எனக்கு வேலை செஞ்சு உங்க கடன் அடைங்க. என்கிட்ட பணம் வாங்கி அசலும் கொடுக்காம வட்டியும் கொடுக்காம உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பேரு, அவங்க அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன். நீங்க போய் அதை வசூல் பண்ணிட்டு என்கிட்ட கொடுக்கணும். நாங்க கேட்ட மாட்டோம். எப்படி சார் கொடுப்பாங்க? கேட்கிற விதத்துல கேட்டா கொடுப்பாங்க, புரியுதா? ஆனா ஒண்ணு, என் பணம் மட்டும் என்கிட்ட வந்து சேரல, அவங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு நடக்கும். போங்கயா. வேற வழி இல்லாம வேலையை செய்ய ஒத்துக்கிட்டோம். அதனாலதான் டியூஷனுக்கு வர்றது கூட நிறுத்திட்டோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. தேவா கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டு பார்த்தோம். ஆனா அவன் கொடுக்கல. நீங்க மட்டும் வரலன்னா அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி பிலிப்பீன்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருப்பான். அங்கே அவன் சொல்கிற இடத்துல நாங்கள் வேலை செய்யணும். எப்போ திரும்பி வரோன்னு கூட தெரியல. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஏன் இதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை? இதெல்லாம் தெரிஞ்சா இங்கே மேலே நீங்கள் கோவப்படுவீங்கன்னு நினச்சோம். உங்ககிட்ட பொய் சொல்கிற தவிர எங்களுக்கு வேற வழி தெரியல சார். இந்த வயசில் நீங்கள் எடுக்கிற சில முடிவுகள் தப்பாக போகலாம். ஆனா அதே தப்ப மறுபடியும் செய்யாதீங்க. சரி விடுங்க, அதான் இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இனிமே இதெல்லாம் ஒழுங்கா டியூஷனுக்கு வரணும், புரியுதா? ஏற்கனவே நிறைய கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம முடிக்கணும். அதனால இனிமே சண்டேஸ் கூட நான் கிளாஸஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போங்க. எப்படி இருக்க மாயா? இருக்கேன். உன்கிட்ட பேசணும்னு ஒவ்வொரு நாளும் தோணும். ஆனா உனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்களா? கேள்விப்பட்டேன்.
ஃபாஸ்ட்ல நல்ல மரியாதை, எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதுக்காக நான் எழுந்தது வீடு செய்ய முடியாத ஒன்று. அதான் இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யூ ஷுட் மூவ் ஆன் மாயா. உன் மனசில் எவ்வளோ சோகத்தை தாங்கிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்க போகிறேன். நானும் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தால் அது முடியுமான்னு எனக்கு தெரியல. மாயா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். திடீர்னு ஒரு மகனையர் எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் வெளியே வந்தோம்ல. மறுபடியும் நம்மளால் செய்ய முடியுமாயா? இப்படி ஒரு விஷயத்தை ஒரு அம்மாவால் இவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது. வேதா, எனக்கு புரியுது மாயா. ஆனால் நமக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, உனக்கு ஒரு நல்ல கரியர் இருக்குது. இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தான் மாயா ஆறுதலாக இருக்கணும். மாயா, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சான்ஸ் கொடு. ஐ வாண்ட் டு மேக் திங்ஸ் ரைட். நம்ம ஒன்றா இருக்கணும் தான் மகேஷும் ஆசைப்படுவான். இதை அதை பாருங்க, இப்போ எந்த முடிவையும் எடுக்கிற நிலைமையில நான் இல்லை. இதை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சரி மாயா, நான் சொன்னதை யோசிச்சு பாரு. டேக் கேர். போய் சொல்லாத, அவன் தனியால தப்பிச்சு இங்க வந்திருக்க முடியாது. அவனை காப்பாத்து போய் நீ மேல போயிருந்த சொல்லு, எப்படி தப்பிச்சு வந்த? சரி சரி, சொல்றேன் சொல்றேன். நான் அங்கிருந்து தப்பிச்சு ஹாபருக்கு வந்தேன். அங்க ஒரு என்ஜினியர் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணி அங்க காக்கு ஷிப்ல ஏத்தி விட்டாரு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்க எக்ஸ் ஒய் அண்ட் செட் இந்த மூணு கோஆர்டினேட்ஸும் நம்ம கண்டிப்பா தெரியணும். இதை பத்தி நேற்று நம்ம கிளாஸ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப இங்க ஒரு ட்ரோன் பறந்துகிட்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரோனோட எக்ஸாக்ட் லொகேஷன் ஆர்னு வச்சுக்கோ. ஓகேயா? இப்ப அந்த ட்ரோனோட எக்ஸாக்ட் பொசிஷனை எப்படி கால்குலேட் பண்ணுங்க? எங்ககிட்ட சும்மா கிடைக்கிற எதுவுமே கிஃப்ட் தானே சார், அதைத்தான் சொன்னேன். ஓ, என்ன ப்ரொமோஷன் அது? நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இல்லை நிவாஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் லக்கி டோ நடத்துவாங்க, அதான் கேட்டேன். அது ஏதோ புது ப்ராண்டுன்னு நினைக்கிறேன். நான் சரியாக கவனிக்கல. சரியாக கவனிக்காம ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆ,
கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எப்படா எங்களுக்கு தெரியாமல் லக்கீரோவில் சேர்ந்த? போன சண்டே தானே நடந்துச்சு. போய் சொல்லாத நிவாஸ், போன சண்டே நீ எங்கள் கூட தானே இருந்த ஹோல் டே. அப்புறம் எப்படி லக்கீரோவில் பார்ட்டிசிபேட் பண்ண? டே ரிலாக் பண்ணுங்கடா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் தான் ஒவ்வொரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்யணுமா? ம், ரிலாக் பண்ணுங்க, படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நிவாஸ், பேச்சுனால மாதிரியா இருக்கு, எங்க கத்துக்கிட்ட? அது சும்மா படத்தை பார்த்து கத்துக்கிட்டேன் சார். ஓ, நிவாஸ் அண்ணா ஸ்மார்ட் வாட்சா? அதையும் லக்கி ட்ராவில் கொடுத்தாங்களா? இல்லை சார், இது செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். ஓ, ஆனால் பார்க்க புதுசாக இருக்கு. நான் சொன்ன கால்குலேஷன்ஸை முடிச்சிட்டீங்களா? குட். முடிச்சாச்சா? ஃபார்முலா கரெக்ட் தான், ஆனால் அவன் கல்குலேஷன்ஸ் தப்பாக இருக்கு. என்னன்னு நீ நல்லா யோசிச்சு பாரு. இடத்துக்கு கொண்டு போகிறது ரிஸ்க்கு. போலீஸ் நம்ம விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. கொஞ்ச நாளைக்கு இவன் இங்கேயே இருக்கட்டும். இவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துவங்க. அவன் இனிமேல் நமக்கு யூஸ் ஆக மாட்டான். உனக்கு தேவையான விஷயத்தை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டோம். எத்தனை நாள் இவனை இங்கே வச்சிருக்கிறது தெரியல. இவன் வேற எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டான். எவ்வளோ சீக்கிரத்தில் இவனை கை மாத்திரமோ நமக்கு நல்லது. ஒரு வேளை இவன் வெளியில் போய் வாயை திறந்துட்டான், நமக்கு தான் பிரச்சனை. அவனை முடிச்சிருக்கலாமே, எதுக்கு சுமந்துட்டு இருக்கணும்? முடிச்சிருக்கலாமா? இந்த மாதிரி பசங்களுக்கு இப்போ மாக்கையில் என்ன வேல்யூன்னு உனக்கு தெரியுமா? உன் வேலையை மட்டும் பண்ணி அட்வைஸ்லாம் பண்ணாத. இவனை சாவடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் ஒரு யங்ஸ்டரை திட்டம் போட்டு ட்ராக் பண்ணி தூக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா? அதுவும் இப்போ இருக்கிற பசங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கானுங்க. புது புதுசாக டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்கள தூக்க வேண்டியதாக இருக்கு. நீ ரொம்ப கேஷுவலாக முடிச்சலான்னு சொல்கிற. மாட்டிக்கிட்டா நமக்கு தான் ஆபத்து, அதான் சொன்னேன். இப்போ உங்களை விட எனக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. சீக்கிரமா அவனுக்கு ஏதாவது பண்ணு. அதெல்லாம் நமக்கு தெரியும். இவனை கடல் ரூட்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுலாம் வேலைக்கு ஆகாது. நான் ஏற்கனவே டாக் வைப்ல பிட்டிங்ல விட்டுட்டேன். எவன் அதிகமா பணம் கொடுக்குறானோ அவங்கிட்ட இவனை டைரக்டா விற்கிறதா பிளானு. அதுதான் நமக்கு சேஃப்டி. அது வரைக்கும் அவன் உன்னோட ப்ராப்பர்ட்டி. ஒன்னும் கவலைப்படாத, இந்த வேலைய நான் ஒன்னும் மொத தடவை செய்யல. அது எனக்கு தெரியும். இவன் ஏற்கனவே ஒரு தடவை தப்பிச்சு ஓடியிருக்கான். மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். அதனாலதான் சொல்றேன், புரிஞ்சுக்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. உனக்கு தேவை நான் மட்டும் வெளியில் போகும். அப்புறம் இன்னொன்று, லோக்கலில் நம்ம சிண்டிகேட் ஆள் நம்பரை நான் தரேன், பேர் கோப்ரா. உனக்கு தேவைன்னா எமர்ஜென்சினா கால் பண்ணு. சரிக்காக மீட்டிங்க போறதா நம்ம கிட்ட போய் சொல்லணும்.
ஏதோ ஒரு இமெயில் அட்ரஸ் சொன்னீங்க, அது உன்கிட்ட இருக்கா? இருக்கு சார். இதோ இந்த இமெயில் அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? என்னாச்சு, ஏன் அப்படி கேட்குற? ஹலோ,